ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கிளப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 32 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், என்ன அப்படின்னா, நீங்க வந்து 2 டேஸா வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல, அப்போ ஒர்க் அவுட் அண்ட் டயட் எல்லாம் பண்ணீங்களா? ஏன் இன்னைக்கு 32 சொல்றீங்க? 34-35 கிட்ட வந்து வந்திருக்கணுமே, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அதாவது நாம வந்து எத்தனை ஒர்க் அவுட் பண்றோம், எத்தனை நாட்கள் ஒர்க் அவுட் பண்றோம், எத்தனை நாட்கள் கரெக்டா டயட் வந்து கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்றேங்கிறது தான் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் கரெக்டா 90 டேஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 90 டேஸ்ல 100 டேஸோ ஒரு 10-15 டேஸ் எக்ஸ்ட்ரா போனா ஒரு தப்பும் கிடையாது. அதாவது நீங்க 100 டேஸ் வரையும் ஒர்க் அவுட் டயட் பண்ணணும்னு நான் சொல்லல, அந்த 90 டேஸ் ஃபாலோ பண்ணும் போது 1 or 2 டேஸ் வந்து விட்டா ஒரு தப்பும் இல்லை. அடுத்த நாட்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த நாள் வந்து சீட்டிங் டேவா நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், சரிங்களா? என்னோட டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரையும் சுத்தி இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டுமே பார்த்துக்கிட்டு தான் டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுவேன். எப்போதுமே எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளால வந்து வீட்டுல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வெளியில போக வேண்டியதா இருக்கும், நிறைய வேலை இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட் செஷன்லயே நான் பண்ணிட்டேன். லாஸ்ட் 90 டேஸ்லாம் 100 டேஸ்க்கு மேல போயிடுச்சு, இருந்தாலுமே அதுல ஒரு 10 கேஜிக்கு மேல லாஸ் ஆச்சு எனக்கு. 10 கேஜில இருந்து 12 கேஜி வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. நாம இது மாதிரி சீட்டிங் டே ஃபாலோ பண்ணிட்டு பண்ண முடியும். திடீர்னு நீங்க ஃபாலோ பண்றீங்க, 1 or 2 டேஸ் முடியல, தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் நம்மளால பண்ணி வெயிட் லாஸ் கண்டிப்பா முடியும், சரிங்களா? அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறது நான் நிறைய லாஸ்ட் செஷன்லயே ப்ரூவ் பண்ணிட்டேன், சரிங்களா? அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை, வாங்க ஒர்க் அவுட் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகலாம். ஓகே, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம், வார்ம் அப், இது ரெண்டத்தையும் பண்றதுக்கு தயவு செய்து மறந்துடாதீங்க. வாங்க இப்போ சூரிய நமஸ்காரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, relax. Next, warm up. Hand rotate. Start. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Left hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Double hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Shoulder rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Okay, relax. 1, 2, 3, 4, 5. Okay, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4,
18,
ஓகே, நெக்ஸ்ட் வொர்க் அவுட் ஸ்டார்ட். 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next over start. 24, 25. Relax. Okay, next work out start. 21, 22, 23, 24, 25. Relax. Okay. Relax. இந்த சைடு உட்காந்து பண்ணலாம்னு பார்த்தா சாக் பீஸ போட்டு எப்படி கிறுக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. சரி, ஓகே, வேற வழி இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட். 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next up we'll start. 21, 22, 23, 24, 25. Relax. Okay, dear friends, இப்ப மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க இப்ப மூச்சு பயிற்சி பண்ணலாம்.
ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையாங்கிறத போகும்போது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுப்போங்க. இப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்குது பாருங்களேன். ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்குது, ஃபுல்லாக முதுகெல்லாம் தக தக தகன்னு எரியுது. சம்மருங்கிறனால பயங்கரமாக வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. வீட்டில் ஒரு மூணு ஃபேன் கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி, அந்தளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குது, சுத்தமா சமாளிக்கவே முடியல. அது இப்ப எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால பயங்கரமா ஸ்வெட் ஆகுது, சமாளிக்க முடியல, தக தக தகதான உடம்புலாம் எரியுது. சரி ஓகே, இருந்தாலும் ஒரு குயிக்கா, ஏன்னா எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகுது எரியுதுங்கிறனால குயிக்கா ஒரு மூணு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. என்னன்னா நான் ரொம்ப நாளா ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், அது இப்ப இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஈவினிங் ஒர்க் அவுட்ஸே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா ரிசல்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இல்ல, ஈவினிங்ல நிறைய ஒர்க் வீட்டுல இருக்கும், நான் அந்த ஒர்க்கையும் கூட சேர்ந்து இந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனாலயே நான் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கு அன்னைய ஒர்க் அவுட்டை. நான் அதனால என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருக்கேன், பண்ண முடியல. ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, உங்ககிட்ட சொல்ற விஷயத்த மட்டும் தான் நான் பண்றேன், அதனால ஏர்லி மார்னிங் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சண்டே வாரத்தின் முதல் நாள் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்பதான் பயந்து மார்னிங் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளவுதான், எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு விட்டுட்டு காத்துல பறந்துடும், எனக்குள்ளேயே தண்ணியில் எழுதி விட்ட மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதனால நாளைக்கு நான் எடுத்திருக்க ஒரு சேலஞ்ச் என்னன்னா, மார்னிங் எழுந்து ஒர்க் அவுட் பண்றது அது ஒண்ணு. அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் மற்றவங்களாம் என்ன வேணாங்க, எல்லாருக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாருக்கும் டயட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா. எனக்கே ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன், ஆனாலுமே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைம்ல நான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்ல வெயிட் லாஸ் கிடைச்சிது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், வரப்போற நாட்களில் ஒன் பை ஒன்னா கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு இப்ப கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டயட் சார்ட்டே போதுமா, இல்ல அடுத்த வாரத்துக்கு அடுத்த சண்டே போல டயட் சார்ட் சேஞ்ச் பண்ணி தரட்டுமா, இதை ஃபாலோ பண்ணி பாத்தீங்களா எப்படி இருக்கு, உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுதா, ஓரளவுக்கு ஓகேவா, ஏதாவது வெயிட் லாஸ் டிஃபரெண்ட் தெரியுதுங்களா, வெயிட் லாஸ் ஜேர்னி ஓகேவா, கம்ஃபர்டபுளா இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா டயட் சார்ட் கொடுத்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய பேர் எதுவும் சொல்ல, ஸ்டைல் அசிஸ்டன்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், மத்தவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, பட் அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல. ஓகே உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் வீக் வேற சார்ட் ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொன்னாலும், நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது அப்படியே அப்லோட் ஆயிடும், நீங்க நாளைக்கு ஈவினிங் வரை டைம் எடுத்துக்கோங்க, நாளைக்குள்ள சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு லாஸ்ட் வீக் மாதிரி நைட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே, நாளைக்கு இல்லாம அடுத்த சண்டே அப்லோட் பண்ண சொன்னாலும் எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி தரத்துக்கு ஐ எம் ரெடி. ஓகேங்களா, சரி ஓகே, ரொம்ப நேரம் பேசுறோம்ல, பை பை, டேக் கேர், நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.